ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வ்ளாகில் வந்து கேரளா வந்து டூர் போகிறோம். ஸோ மூணார், ஸோ அதுக்கு பேக்கிங் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு, ட்ராவல் பேக்கு. ஸோ இந்த பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மொதல் நாளே வந்து எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ளே எதுவும் டஸ்ட்டு மேலே வந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து தனியாக வந்து ஸ்ட்ரெட்டு கிளிப்ஸு, அதுக்கு ஒரு பவுச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜுவல்லரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு இது யூஸ் ஆயிடுச்சு. நம்ம தனியாக பவுச் வாங்கினா கூட வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். பிளண்டர் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து ஒரு நாலு கலர் ஷேட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ப்ரைமர், அப்புறம் வந்து காம்பாக்ட் பவுடர் வச்சுருக்கேன், லாக்மியோட காம்பாக்ட் பவுடர், லிப்ஸ்டிக், அப்புறம் வந்து லிப் பாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வச்சுருக்கேன், அப்புறம் வந்து கன்சிலர் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர், ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து ஹூடா பியூட்டியோட ஃப்ளாஷ் ஐயோட அந்த இது. ஸோ அப்புறம் வந்து இது வந்து ஏர் பிளக்கு. ஸோ நமக்கு வந்து சப்போஸ் வந்து ரொம்ப குளிர் இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக இது வச்சுருக்கேன், ஏன்னா எப்படி கிளைமேட் இருக்குன்னு தெரியலையா. ஸோ அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பவுச் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் வந்து கிளிப்ஸு வச்சுருக்கேன். நம்ம இதுமாரி வந்து தனித்தனியாக வச்சுருக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம இந்த பேக்கில் இது இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின், ஸ்ட்ரெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸு. ஸோ எல்லாமே வச்சுருக்கேன். இது நம்ம வேணும்னா வந்து நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்தமாரி வந்து பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம இந்தமாரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தனித்தனியாக பேக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், கேரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டு இது மட்டும் ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 வந்து ரயில்வே ஜங்ஷன் போயிட்டோம். ஸோ நமக்கு அங்கேருந்து எங்களுக்கு வந்து 6:15 வந்து போட்டுருந்துச்சு ட்ரெயினு. இது வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் வரைக்கும் போகுது அந்த ட்ரெயினு. ஸோ தஞ்சாவூர் டு எர்ணாகுளம் போகுது. ஸோ இங்கே வந்து 6:15 நம்ம ஏறணும்னா அங்கே எர்ணாகுளம் வந்து 7:00 போயிடும் மார்னிங்கு. ஸோ நைட்டில் வந்து ஃபுல்லாக தூங்கிட்டு போயிடுவோம். ஸோ அது வந்து பெருசாக தெரியாது. ஸோ அதனால் வந்து நைட்டில் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ ரிட்டர்ன் வந்து அதேமாரி தான் புக் பண்ணியிருக்கேன், நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி புக் பண்ணியிருக்கேன் ட்ரெயினை. ஸோ நான் இது ஆன்லைன்லேயும் தான் புக் பண்ணேன். உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்டில் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து எடுத்து வச்சுக்கலாம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் அங்கே திருச்சி அந்தமாரி ஜங்ஷனில் வரும்போது சப்பாத்தி வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டோம். நாங்கள் போய் ஒரு 6:15 வர வேண்டிய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 6:30 அந்தமாரி தான் வந்துச்சு. கொஞ்சம் டிலேயாக தான் வந்துச்சு. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ட்ரெயினுக்கு வந்து முன்னாடி போயிடணும், எப்போவுமே லேட்டாக மட்டும் போகக்கூடாது. நம்ம எப்போனா ட்ரெயின் வரும். ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். இங்கே ஜங்ஷன், திருச்சி ஜங்ஷனில் வந்து சப்பாத்தி மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ கீழே ஸ்லீப்பர் தான். ஸோ நைட்டு வந்து ஃபுல்லாக தூங்கிட்டே இதில் வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் இறங்காமல் ஆலுவாங்கிற ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டோம். ஏன்னா மூணாருக்கு அது ரொம்ப பக்கம் கிலோமீட்டரு. ஸோ அதனால் வந்து ஆலுவாவில் இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து பக்கம் டிரைவர்ஸ் வந்தாங்க, நாங்கள் வந்து கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆலுவா ஜங்ஷன் தான் இது. ஸோ இங்கே இறங்கிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 1 வீக் கிட்ட வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நாங்கள் கார் வந்து ஜேஜே அண்ட் டாக்ஸின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் புக் பண்ணியிருந்தோம்.
இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5200 புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 days வந்து நம்ம கூட இருப்பாங்க. 300 kilometers சார்ஜு ப்ளஸ் வந்து டிரைவர் அலவன்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எல்லாமே சேர்ந்து தான். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு வந்து 13 rupees வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகேன்னு புக் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிற வழியிலே வந்து மூணார் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பாத்ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு பாத்ரூம் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து அங்கேயே அவங்க வந்து இந்த கால் டாக்ஸி டிரைவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே இறங்கி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:00 இருக்கும். 8:00 ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே வந்து டிஃபன் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு இங்கே பக்கத்துலேயே அந்த ரெஃப்ரெஷ் பண்ண பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு டிரைவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃபுட்டை சாப்பிட போகிறோம். அப்போ ரெண்டு பேருமோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ வந்து மசாலா டீ சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மூணாருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டிரைவிங் தான். ஸோ அப்படியே வந்து இந்த பாலம் வந்து தெரியும், மூணார் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே இந்த பாலம் வந்துடும். ஸோ இந்த பாலத்தை தாண்டி தான் நம்ம வந்து மூணார் போகிற வழி இந்த பிரிட்ஜு தண்ணி வந்து நிறையா ஓடிட்டுருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் காமிச்சிருந்தாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸில் இறங்கி அங்கே ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோ எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து செல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கங்கே போகிற வழியெல்லாம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு சிலது தண்ணி இருக்குது, ஒரு சிலது தண்ணி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் எந்த ரூம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன், ரூம் டூரு, அப்புறம் வந்து என்னென்ன மூணாவில் சுற்றி காட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.